ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் நல்ல கார சாரமான எல்லா குழம்புக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி சூப்பரான சிக்கன் சுக்கா இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கேனா 1.5 கிலோ கறி எடுத்து எலும்பு கறியாக இதை வந்து மஞ்சள்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு லைட்டான ஒரு மசாலா கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், இதுக்கு தேவையான உப்பு. 1 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன், கெட்டியான தயிர். இது நான் தயிரில் நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது மட்டும் போதும். இதை வந்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மெத்தடில் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ரிச் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. சூடான ஆயிலில் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் பொரித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நம்ம தாளிக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா எண்ணெய் வந்து எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா வடிச்சிடணும். வடிச்சுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து பொரித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1/2 சைஸ் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியை போட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வந்து நல்லா மசிஞ்சு தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் அதுக்கு வந்து மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதை வந்து போட்டுட்டு இதையும் எண்ணெயிலே வந்து நல்லா அப்படியே ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அந்த வெங்காயம்லாம் வதக்கி நம்ம எடுத்துருக்கோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை கொண்டு வந்து இந்த இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா கூட அந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விட்டோம்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். இடைக்கிட இந்த மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் பொரித்த வெங்காயத்தை இதில் கொண்டு வந்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப மணமாகவும் ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுவும் மண் சட்டியில் வச்சு செய்யும்போது அந்த மணமும் சுவையும் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து 1-2 கொத்து கருவேப்பிலை இதில் மேலே நான் தூவிட்டு நல்லா தண்ணியெலாம் வற்றி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு. இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷம்தான் அடுப்பில் வச்சுருந்தேன், நல்லா வற்றி சூப்பரான ஒரு டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், பிரியாணி கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.